ஆன்மீக நண்பன் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் கடவுளான முருகனுக்கு செய்யப்படும் வேண்டுதல் பிரார்த்தனைகளில் முக்கியமானது காவடி எடுப்பதுதான். அகஸ்திய முனிவர் தன் சீடர்களில் ஒருவரான இடும்பனை அழைத்து தனது வழிபாட்டிற்காக கயிலை சென்று அங்கு முருகனுக்காக கந்தமலையில் உள்ள சிவசக்தி சொரூபமான சிவகிரி சக்திகிரி என்னும் இரு சிகரங்களையும் கொண்டு வரும்படி கூறினார். அகஸ்தியரின் கட்டளைக்கிணங்க இடும்பனும் கயிலை சென்று இவ்விரு மலைகளையும் கம்பியில் கட்டி தன் தோளில் இருபுறமும் காவடி போல தொங்க எடுத்து கொண்டு வந்தான். முருகன் இவ்விரு மலைகளையும் பழனியில் நிலை பெற செய்யவும் இடும்பனுக்கு அருளவும் விரும்பி ஒரு திருவிளையாடலை நிகழ்த்தினார். அதன்படி பழனி அருகே வந்து கொண்டிருந்த இடும்பன் காவடிகளை வைத்துவிட்டு சற்று ஓய்வெடுத்தான். ஓய்வெடுத்துவிட்டு புறப்படும்போது காவடியை தூக்க முடியாமல் திண்டாடினான். ஏன் இப்படி காவடியை தூக்க முடியாமல் போனது என்று சுற்றி பார்க்கும்போது சிவகிரியின் மேல் ஒரு சிறுவன் கோவனாண்டியாய் கையில் தண்டுடன் நிற்பதைக் கண்டான். இடும்பனும் சிறுவனை மலையிலிருந்து கீழே இறங்கும்படி வேண்டினான். ஆனால் அந்த சிறுவன் இந்த மலை தனக்கே சொந்தம் என்று உரிமை கொண்டாட கோபமடைந்த இடும்பன் அச்சிறுவனை தாக்க முயன்றான். அப்போது இடும்பன் வேறற்ற மரம் போல கீழே சரிந்து விழுந்தான். இதை கண்ட அகஸ்தியர் இடும்பன் மனைவியுடன் சென்று வேண்ட முருகன் இடும்பனுக்கு அருளாசி புரிந்ததுடன் இடும்பனை தனது காவல் தெய்வமாக நியமித்தார். அப்போது முருகன் இடும்பன் போல காவடி ஏந்தி சந்தனம் பால் மலர் போன்ற அபிஷேக பொருட்களை தன் சன்னதிக்கு எடுத்து வருபவர்களுக்கு அருள் பாலிப்பதாக வாக்களித்தார். அப்போது முதல் முருகனுக்கு காவடி எடுக்கும் பழக்கம் வழக்கமாகிவிட்டது. காவடிகளில் பல வகைகள் இருக்கின்றன. குறிப்பிட்டு கூறும்படி இருப்பது 20 வகையான காவடிகள். வேண்டுதலின் பொருட்டு எடுக்கப்படும் ஒவ்வொரு வகை காவடிக்கும் ஒவ்வொரு வகை பலன் என்று கூறப்படுகிறது. காவடி எடுப்பவர்கள் அழகு குத்தி கொள்வதும் வழக்கத்தில் இருக்கிறது. எந்த காவடி எடுத்தால் என்ன பலன்? தங்க காவடி எடுத்தால் நீடித்த புகழ் கிடைக்கும். வெள்ளி காவடி எடுத்தால் நல்ல உடல் ஆரோக்கியம் உண்டாகும். பால் காவடி எடுத்தால் செல்வ செழிப்பு ஏற்படும். சந்தன காவடி எடுத்தால் வியாதிகள் நீங்கும். பன்னீர் காவடி எடுத்தால் மனநல குறைபாடுகள் விலகும். சர்க்கரை காவடி எடுத்தால் சந்தான பாக்கியம் கிடைக்கும். அன்னக்காவடி எடுத்தால் வறுமை நீங்கும். இளநீர் காவடி எடுத்தால் சரும நோய்கள் விலகும். அலங்கார காவடி எடுத்தால் திருமண தடை நீங்கும். புஷ்ப காவடி எடுத்தால் நினைத்தது நடக்கும். கற்பூர காவடி எடுத்தால் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்கும். சர்ப்ப காவடி எடுத்தால் விரும்பிய குழந்தை வரம் கிடைக்கும். மஞ்சள் காவடி எடுத்தால் செய்யும் காரியங்களில் வெற்றி கிடைக்கும். சேவல் காவடி எடுத்தால் எதிரிகள் தொல்லை ஒழியும். அக்னி காவடி எடுத்தால் திருஷ்டி தோஷம் மற்றும் பில்லி சூனியம் செய்வினை அகலும். தேர்காவடி உயிர் பிழைக்க வைத்ததற்கு முருகனுக்கு நன்றி தெரிவிக்க எடுக்கும் காவடி. மச்சக்காவடி நீதிமன்ற விவகாரங்களில் இருந்து விடுபடலாம், நேர்மையான தீர்ப்பு கிடைக்கும். மயில் காவடி இல்லத்தில் இன்பம் நிறையும், குடும்ப பிரச்சனைகள் தீரும். பழக்காவடி செய்யும் தொழிலில் லாபம் கிடைக்கும். வேல் காவடி எதிரிகள் நம்மை பார்த்து அஞ்சிடுவர். கடவுள் மீது முழு நம்பிக்கை விரதம் இருந்து காவடி எடுத்தால் வேலவன் அருளால் வேண்டியதை பெற்று இன்பம் பெறலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.